விடுதலை சிறுத்தைகளுக்கு அடையாள சின்ன எதிர்ப்பா போகுது. ரவிக்குமார் இன்னைக்கு ஸ்டாலின் படத்தை போட்டு ஒரு இது கொடுத்திருக்காருன்னா, இங்க விடுதலை சிறுத்தைகள் அதிமுக போனா விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக ரிட்டையில எடுத்து வச்சிருக்கக்கூடிய வன்னியர் வாக்கு உங்களுக்கு வருமா? அவங்க நினைக்கிற மாதிரி அதிமுக பலமா இல்ல. அப்போ பன்னீர்செல்வத்தை செல்வாக்க ஏன் இருட்டடி பண்றீங்க? பன்னீர்செல்வம் இருக்கும் போது தானங்க 33 வந்தது. ஏன்னா பார்லிமெண்ட் அசம்பிளி என்ன எங்க சட்டமன்றம் வேற பாராளுமன்றம் வேறன்னா எப்படி 99,000 ஓட்டுல எடப்பாடியில ஜெயிப்பாரு? ஜெயலலிதா பார்க்காத ஓட்டு இல்ல அது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரெண்டுபேருமே மீனவர் கேண்டிடேட் தான், நாம் தமிழர் மீனவர் கேண்டிடேட் தான், அதிமுக மீனவர் கேண்டிடேட் தான். அதிமுக 4வது போச்சே, இதுக்கு அர்ஜுன் ஆதரவுக்கு பதில் என்ன? அதிமுக பலவப்பட்ட பிறகு அதிமுக வன்னியர் கட்சியா மாறிட்டு. அடுத்து விழுப்புரம். விழுப்புரத்தில் யாரு கிங்? சி வி சண்முகம். மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசையும் எதிர்க்கக்கூடிய ஒரு பெரிய பேக்கிங் உள்ள வன்னியர் சி வி சண்முகம். எனக்கும் அவருக்கும் விரோதங்கள் இருக்கலாம். அவர் எனக்கு எதிராக காரணை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நான் சமூக நீதிக்காக நியாயமா பேசுறத ஜாதியை பற்றி பேசுறேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. அது இல்ல, அஃபன்ஸ் மேட் அவுட் ஆகாதுங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி மானாமதுரையிலும் கூட எனக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் சகோதரர்கள் கொடுத்திருக்காங்க. அஃபன்ஸ் மேட் அவுட் ஆகாது. அதுக்கெல்லாம் நம்ம பயந்து பொது வாழ்க்கைக்கு வந்தவம் இல்லை. ஐயா சுத்த வீரர், சான்றோர்கள சத்திரியர், பயமறியா பச்சை தமிழர், தாளிங்க நாடா இருக்க தளபதியா தொண்டனா களத்துக்குள்ள நாம வந்து நிற்கக்கூடியவங்க. ஓகே, அவருக்கு அந்த உருட்டல் மரட்டெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. நம்ம யாரு எங்கிருந்து வந்திருக்கோம், தரம் என்ன எல்லாம் தெரியாம அவர் விளையாடுற விளையாட்டு, அதை விட்டுருவோம். ஆனா அவருக்கு பேக்கிங் அன்னைக்கா நம்ம குறைச்சு சொல்லியிருக்கோமா? அவருக்கு செல்வாக்கை குறைச்சு சொல்லியிருக்கோமா? அவர் வன்னியர்களிடமும் மற்ற மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உள்ளவர் தான். அதை நம்ம மறுத்து என்னைக்குமே பேச மாட்டோம். சி வி சண்முகம் ஒரு பேக்கிங் உள்ளவர் தான். அது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் உள்ள நல்ல பேக்கிங் உள்ளவர் தான். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது? பாமக 3வது போகுது, 2வது சுமார் 35% வாக்கு வந்து விழுப்புரம் ரிசர்வ் தொகுதிக்குள்ள சி வி சண்முகத்தோட இதுல விடுதலை சிறுத்தைகளோட அடையாள சின்னம் எதிர்ப்பா போகுது. விடுதலை சிறுத்தைகளுக்கு அடையாள சின்னம் எதிர்ப்பா போகுது. ரவிக்குமார் இன்னைக்கு ஸ்டாலின் படத்தை போட்டு ஒரு இது கொடுத்திருக்காருன்னா களத்துல இருக்கிறாரு, களம் தெரியுது. ஏசியூரும் அரசியல்வாதி இல்ல, டீல் மேக்கர் அல்ல. அவருக்கு களத்துக்குள்ள இருந்து அந்த இதை பாக்குறாரு. ஏற்கனவே அவரு ஒரு பாடத்தை படிச்சுட்டார் 2011 நம்மளை மீறி போய் பாமக விடுதலை சிறுத்தைகள் பொருந்தா கூட்டணிங்க புரிஞ்சுக்கிட்டாரு. அனுபவம் படிப்பின அனுபவத்தின் அடிப்படையில அவரு களத்துல இருந்து பாக்குறாரு. இடைத்தேர்தல 65% போகுது, 25% வாக்கு அதிகம் கிடைக்குது. என்னதான் இடைத்தேர்தல் பொதுத்தேர்தல் இருந்தாலும் கூட அந்த டிஃபரன்ஸ் ஹெவி உதயசூரியனுக்கு. அப்போ பானை சின்னத்துக்கு எதிராட்டு பாமகவை பலகீனப்படுத்தி வன்னியர் வாக்குகள் ரெட்டை அலைக்கு போயிருக்குது. இப்போ நீங்க வந்து இதுதான் உங்களுக்கு ஹோர் பெல்ட், முக்கியமான இடம். இங்க விடுதலை சிறுத்தைகள் அதிமுக போனா விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக ரெட்டையில எடுத்து வச்சிருக்கக்கூடிய வன்னியர் வாக்கு உங்களுக்கு வருமா? வருமா? அப்ப என்ன கதி ஆயிருவீங்க? அரசியல் 10 வருஷம் போயிடும். 2011 நாம சொன்னதையும் மீறி அவங்க செயல்பட்டு மோசம் போனாங்க இல்லையா, அதே மாதிரி சகோதரர்கள் போயிருவாங்க. அத செல்வ பெருந்தகை புரிகிறாரு, வன்னியரசு புரிகிறாங்க. சோ இந்த நிலைமையில திமுக கூட்டணியோட விடுதலை இருக்கிறது தான் அவங்களுக்கு லாபம். மாறி போனாங்கன்னா அரசியல் 10 வருஷம் காலி ஆயிடும், தோத்து போயிடுவாங்க. 11ஓட மோசமான தோல்வியை சந்திப்பாங்க. அங்க வெற்றி பெற்றதே 2009 திமுக கூட்டணி, 19 திமுக கூட்டணி, 21 திமுக கூட்டணி, 24 திமுக கூட்டணி. 4 தடவை வெற்றி பெற்றிருக்காங்க, 4 தடவை திமுக கூட்டணி. அதிமுக கூட்டணியில் அது இன்னைக்குள்ள 10.5% அதிமுக. வன்னியர்களின் பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக செல்வ பெருந்த ரவிக்குமார் சொல்ற மாதிரி மேல்பாதி மங்கலத்துல பாமகவோட மோசமான கட்சி ஆட்டு அதிமுகன்னு இருக்கக்கூடிய வன்னியர் கட்சி மாதிரி இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி போனா சுத்தமா அவங்க அரசியல் எதிர்காலமே காலி ஆயிரும். 2016 தனித்து போய் 0.7% எடுத்தாங்க. என்றாலும் அவங்களுக்கு நான் அந்த கிரெடிட் கொடுக்குறேன். 19 வெற்றி வீரர், 21 வெற்றி வீரர், 24 வெற்றி வீரர். வெற்றி வீரர் நான் சொன்னதுல தேர் இஸ் நோ கோயிங் பேக் இன் இட், உண்மை.
அடுத்து அவங்களுக்குள்ள அரசியல் சூழலில் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள டிவிடன் நமக்கு இல்லைங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி அதிமுக பலமாக இல்லை. ஆதவ் அர்ஜுன் இன்னைக்கு தினமலரில் பார்த்தேன், 33% அதிமுகவுக்கு கொடுக்குறாரு. அப்போ எவ்வளவுக்குள்ள அரசியல் அட்டுத்தனமாக இருக்கிறாரு, அரசியல் எல்கேஜியாக இருக்கிறாரு, ஒன்றுமே தெரியாத ஒரு மோசமான அரசியல்வாதியாட்ட அவர் இருக்காருன்னு இப்போ தான் தெரியுது. கார்பரேட் ஸ்டைல்னா களம் தெரியாது, யதார்த்தம் தெரியாது, மோசடியாக ஏதாவது பண்ணுனா மற்றவெல்லாம் காதில் பூ வச்சவன் ஏமாந்துருவான்னு நினச்சிட்டு இருக்கிறாரு ஆதவ் அர்ஜுன். 33% அதிமுக எடுக்கும் போது 0.1 ஓபிஎஸ் அதை ப்ரொஜெக்ட் பண்ணார். ஓபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ண இபிஎஸ் ஓபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ணனா 33% எடுத்திருக்க முடியுமா ஆதவ் அர்ஜுன் சார் அவர்களே? ஏன் முக்குளத்தோர் கம்யூனிட்டி தலைவர்னா உங்களுக்கு ஏன் கசக்குது? முக்குளத்தோர் மேல உங்களுக்கு என்ன பொறாம வைத்தறிச்சல் கசப்பு? அதுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு விளவங்கோட்டில் 5வது பேருக்கு ரெட்டையில, இது என்ன சொல்றீங்க? நாம் தமிழர் சீமானோட கீழே பேருக்கு ரெட்டையில, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க ஆதவ் அர்ஜுன் ஜி? என்ன ஜி சொல்றீங்க? அடுத்து ராமநாதபுரத்தில் 9% போயிட்டு பன்னீர்செல்வத்துக்கு எதிராக ரெட்டையில சொல்லி விடுவோம், சும்மா பாராளுமன்றம் அசம்பிளி என்னங்க கதை விடுறீங்க? ஊர்ல நாட்டுல எல்லாம் காதல பூச்சுத்தனமே கேனையன் நினைச்சு பேட்டி குடிப்பியாளா? செத்த பேட்டியால குடிப்பியாளா? பேட்டி கொடுங்க, உங்க கட்சிக்கு முக்கியத்துவத்தை அறிக்கை பண்ணுங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு முக்கியத்துவத்தை அறிக்கை பண்ணுங்க. விடுதலை தவிர்க்க முடியாத சக்தி, பெரிய சக்தி வளரும்னு சொல்லுங்க. அது 100% ஏற்றுக்கொள்ளத்தக்கது. எந்த கட்சியும் அதுக்குள்ள போகத்தான் செய்வாங்க, அது நியாயம் சரி, அதனால மறுக்கவே வரல. நீங்க முழுக்க ஆர்கனைஸ் பண்ணி கன்சிடா மாதிரி எமர்ஜ் ஆயிவாங்க, அதெல்லாம் தப்பு இல்ல, அது பாசிட்டிவ் அப்ரோச். ஆனா பொய்யான்னு சொல்றீங்க, ஏன் மோசடியா விஷயங்களை பண்றீங்க ஆதவ் அர்ஜுன்? ஆணித்தரமா கேக்குறேன், பேரை சொல்லி தான் கேக்குறேன். அப்போ பன்னீர்செல்வத்தை செல்வாக்க ஏன் இருட்டடி பண்றீங்க? பன்னீர்செல்வம் இருக்கும் போதுதானங்க 33 வந்தது. ஏன்னா பார்லிமெண்ட் அசம்பிளி என்ன உயிரற்ற பொருளுக்கா கட்சிக்கா ஓட்டு போடுறாங்க? தலைவருக்கு ஓட்டு போடுறாங்களா, உயிரற்ற கட்சிங்கிற பொருளுக்கு ஓட்டு போடுறாங்களா? இந்திரா காந்தி தலைமையில 40% இருந்த கட்சி இன்னைக்கு சோனியா தலைமையில 20% போயிட்டு, அத்வானி தலைமையில 18% மோடி தலைமையில 36% அப்ப கட்சியா தலைவரா? ரெட்டை தலைமையா இருந்தது சட்டமன்ற தேர்தல், அதை வந்து ஒற்றை தலைமையா எடப்பாடிக்கு மட்டும் நீங்க கொடுக்கறீங்கன்னா உள்நோக்கம் கொண்டது மோசடித்தனமானது. ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி, தவறு, திருத்திக் கொள்ளுங்கள், ஆணித்தரமாக சொல்கிறேன். சரி, அந்த 33 எப்படி வந்தது? 10 வன்னியர் கொடுத்தனால்தானே வந்தது. எங்க சட்டமன்றம் வேற பாராளுமன்றம் வேறன்னா எப்படி 99,000 ஓட்டுல எடப்பாடியில ஜெயிப்பாரு? ஜெயலலிதா பார்க்காத ஓட்டு இல்ல அது, எப்படி 93,000 ஓட்டுல ஜெயிப்பாரு? 10.5 கொடுத்தனால்தானே அந்த வெற்றி வந்தது, இது கூட தெரியாதா? அடுத்து எல் முருகன் அருந்ததி சமயத்தை சேர்ந்தவரை பாஜக மாநில தலைவரை போட்டதுனாலதானே அருந்ததி சமூகம் மீண்டும் வந்தது. அப்ப நீங்க வடதமிழகத்துல பரைய சமூக முக்கியத்துவத்தை பேசுவீங்க, முருகனை போட்டு அருந்ததியர் சமூக ஓட்டு பாஜக வந்துன்னா உங்களுக்கு ஏன் கசக்குது? அதை ஏன் எடப்பாடி கையில மொத்தமா கொடுத்துட்டு போறீங்க? இது அநாகரிகம் இல்லல்ல, அநாகரிகம் இல்ல, நியாயமற்ற செயல் அல்ல, செயல் அல்லவா, அறமற்ற செயல் அல்லவா, மோசடித்தனமான செயல் அல்லவா? தினமலர்ல ஆதவ் அர்ஜுன் பண்ணியிருக்கிறது மோசடித்தனமான செயல், ஆணித்தரமா ஆதவ் அர்ஜுன் நான் குற்றம் சாட்டுகிறேன். எப்படி அந்த 33% எடப்பாடி கையில கொடுக்க முடியும்? ரெட்டை தலைமை இருந்தது அன்னைக்கு. மனோஜ் பாண்டியன், அதே மனோஜ் பாண்டியன் வந்து 35% ஓட்டு எடுத்த நெல்லையில் 8% தான் அதிமுக ஓட்டு எடுத்திருக்குது. அப்ப ஆதவ் அர்ஜுன் நான் பேசும்போதே சொன்னேன், நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை அந்த அரச மனிதர்னு ஜெயலலிதா அம்மையார் வந்து சொன்னதை எடப்பாடி சொல்றதுக்கு ஏன் ஜாதி ஆணவம் தடுக்குன்னு நாடார்கள் கேட்கிறாங்கன்னு சொன்னேன். அதை ஏன் ஆதவ் அர்ஜுன் மறைக்கிறாரு? ஏன் 4% போச்சு கன்னியாகுமரியில், 60% நாடார் உள்ள இடத்துல? ஏன் 30% நாடார் உள்ள இடத்துல 8% போச்சு? ஏன் தூத்துக்குடியில தெலுங்கு தாய்மொழி சோதரர்கள் உள்ள ஒட்டப்படா விளாத்தி குளத்துல மட்டும் தேமுதிகவால அதிக வாக்கெடுத்த அதிமுக நாடார் பெல்ட்டுக்குள்ள ரொம்ப மோசமா போச்சு? அப்ப இதெல்லாம் ஆதவ் அர்ஜுன் ஏன் மறைக்கிறாரு? இதை ஏன் தினத்தந்தி நெறியாளர் கேள்வி கேட்கல? சும்மா நீங்க பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறன்னு ஒரு ஒரு இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாத்திர முடியுமா? சரி, பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறதான், மறுக்க வரல, ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேறதான் நான் தான் சொன்னேன். எப்படி விளவங்கோட்டில் வந்து தாரகை கட்பட்டுங்கிற மீனவ சகோதரிக்கு சமூக நீதி அடிப்படையில் அங்கே கேண்டிடேட்டாக வந்த சகோதரிக்கு மக்களவையில் விஜயவசந்தோட அதிக ஓட்டு வந்தது, ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் அந்த ஓட்டு வந்தது, இது ஆதவ் அர்ஜுனுக்கு தெரியாதா? ஆதவ் அர்ஜுன் முழு பூசணிக்காய சோகத்தில் மறைக்கலாமா? இது நியாயமா, தர்மமா?
ஆதாரத்தோட தான் ஆதார் பண்றேன். நீங்க விடுதலை சிறுத்தைகளை பூஸ்ட் பண்ணுங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு இதை பண்ணுங்க. ஏன் எடப்பாடிய சம்பந்தமா பொய்யான செய்திகளை, மோசடியான செய்திகளை ஆதவற்றின் எப்படி சொல்லலாம்? அது தர்மத்துக்கு எதிரானது இல்லையா? அப்ப இதுக்கு என்ன பயிர் சொல்றீங்க? விளவங்கோட்டில் சட்டமன்ற இடத்தை இருந்ததானே, நாம் தமிழரோட கீழே நாலாவது இடத்துக்கு போச்ச, அதுக்கு என்ன சொல்றீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரெண்டு பேருமே மீனவர் கேண்டிடேட் தான், நாம் தமிழர் மீனவர் கேண்டிடேட் தான், அதிமுக மீனவர் கேண்டிடேட் தான், அதிமுக நாலாவது போச்ச, இதுக்கு அர்ஜுன் ஆதரவுக்கு பதில் என்ன? நியாயத்தை தான் நான் முன்வைக்கிறேன். சும்மா நீங்க உங்களுக்கு சில மீடியாக்களை பிடிச்சிக்கிட்டு பொய் செய்திகளை பண்ணீங்கன்னா, ஊதி பறக்கிற பலூன்ல யார் ஊதி பறக்க விட்டாலும் ஊசியை வச்சு குத்தி, உண்மைங்கிற ஊசியை வச்சு குத்தி டெமாலிஷ் பண்ணுவோம். இனிமேலாவது ஆதவர்ஜுன் வந்து அந்த 33 எடப்பாடிக்கு ஓட்டுன்னு பேசுறதும், அட்டினை பொருளான அதிமுக வச்சு பேசுறதும் தவறு. கட்சிகளை வச்சு பேசணும். அதிமுக பிளவுபட்ட பிறகு அதிமுக அன்னைக்கு வன்னியர் கட்சியா மாறிட்டு, வன்னியர் கட்சியா மாறிட்டு 35-36% விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் இருக்குன்னா, அங்க விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பும் இருக்குது, விடுதலை சிறுத்தை எதிர்ப்புல போற வன்னியர் ஓட்டும் இருக்குது. இது ரவிக்குமாருக்கு தெரியும், வன்னியர் அரசுக்கு தெரியும். நீங்க இத புரியாம அரசியல் பேசுறீங்க. அதே அதிமுக வந்து திருநெல்வேலியில 8, ராமநாதபுரத்தில் 9, தேனியில் அது தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் இல்லைன்னா 13 வந்திருக்காது. இப்படி போயிருக்கு அந்த கட்சி. அப்ப இதெல்லாம் மறைச்சுக்கிட்டு மோசடியான இதுகளை ஊடக பேட்டியில சொன்னாலும் சரி, எங்க சொன்னாலும் சரி, விடமாட்டோம். தரவிலின் கொண்டு யார் வந்தாலும் அடிச்சு தகர்ப்போம். உண்மை எங்கிட்ட இருக்கும் போது ஆதவர்ஜுன்ல யாருனாலும் யாருக்காகவும் மோசடியா எந்த வேலையும் பண்ண விடமாட்டோம். ஆதவர்ஜுன், இத வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு முக்கியத்துவத்தை அதிகரிங்க, விடுதலை இம்பார்ட்டன்ஸ உயர்த்தி பிடிங்க. எடப்பாடியை பற்றி தப்பான பொய் செய்திகளை பண்ணக்கூடிய அந்த மோசடி வேலைகளை ஆதவர்ச்சு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லது நீங்கள் மோசடி டேட்டாக்களை கொடுக்கிறீர்கள் என்று மக்கள் உங்களை கருதுவார்கள், உங்கள் இமேஜ் பாதிக்கப்படும் என்பதை ஒரு அன்போடு உங்களுக்கு இப்ப நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சார் ரொம்ப நன்றி சார். எல்லாம் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் ஒவ்வொரு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கூட்டணி மாறிடும் அந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து இந்த கூட்டணியெல்லாம் மாறாது, ஆனால் வந்து ஒரு அரசியல் கணக்கு இதில் இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் தான் வந்து எப்பயுமே போல டேட்டாவோட சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி சார்.